दिग्दक्षिणापि परिपत्रिमपुण्यलभ्यात् सर्वोत्तरा भवति देवि तवावतारात् यत्रैव रङ्गपतिना बहुमानपूर्वम् निद्रालुनापि नियतं निहिताः कटाक्षाः। श्रीमत्यै गोदाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ கோதா ஸ்துதியிலுள்ள 11வது பத்தியத்தை நாம் இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். 10வது ஸ்துதியில் பெரியாழ்வார், அதாவது பட்டர்பிரான் எவ்வாறு பெரியாழ்வார் என்ற பட்டம் பெற்றாரோ அதற்கு காரணம் வந்து கோதா பிராட்டி அவள் சூடி கொடுத்த மாலையை அவர் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்ததுதான் என்று சாதித்தார் நம் சுவாமி தேசிகன். ஸ்துதிலேஷ பிரியனான ஸ்துதிலேஷ வஷ்யனான எம்பெருமான் மிகப்பெரிய ஸ்துதியில் எதிர்பார்க்கிற நல்லர். அவனுடைய பக்தனிடமிருந்து ஒரு சின்ன ஸ்துதி வந்தாலே அவன் பிரீத்தி அடைஞ்சு கேட்கிறது கொடுப்பவனாம் நம் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஸ்துதிலேஷ வஷ்யனான எம்பெருமானுக்கு பிரியாழ்வார், அதாவது பட்டரபிரான், 473 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அப்படி சமர்ப்பித்தும் அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இந்த பெரியாழ்வார்ன்ற பட்டம் அல்லது திருநாமம். ஆனால் அது கோதா பிராட்டி தன் திருமுடி மீது சூடி கொடுத்த மாலையை அவர் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த உடனேயே கிடைத்துவிட்டது. அப்போது பிராட்டியுடைய ஒரு பிரபாவத்தினால தான் அவருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இது வாஸ்தவமானதாகவும் தோன்றது. ஏன்னா பிராட்டியை எம்பெருமான் விவாகம் பண்ணிட்டனால தான் சுஷிரம் அமரவந்தியம்னு அவர் நம்ம இன்னைக்கு அந்த ஆஸ்பெக்டில் அவரை நம்ம போற்றுகிறோம். மிச்சப்படிக்கு அவருக்கு ஸ்வதாக அவருக்கு ஒரு இது உண்டு, வைசிஷ்டியம் உண்டு. இருந்தாலும் சுஷிரம்னு நம்ம சொல்கிறதுக்கு, எம்பெருமானுக்கு மாமனார்னு சொல்கிறதுக்கு அதுதான் அந்த மகத்தரன்னு, பூதம் சரஸ்ட மகத்தரன்னு மகதாக்பய பட்டநாதன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மகதாக்பயன்னு பேயாழ்வாருக்கும் மகத்தரன்னு பெரியாழ்வாருக்கும் பட்டம் கிடைச்சது மகத்தரன்னு. அதுக்கு பிராட்டியினுடைய அந்த சூடி கொடுத்த மாலையை சமர்ப்பித்ததால் தான் அப்படின்னு சாதித்தார். இப்போ இந்த 11வது பத்தியத்துக்கு அடுத்த ஏற்றத்தை பெறப்போகிறது தென் திசை. தென் திசைன்னு சொன்னால் பொதுவாக தெற்கை வந்து நாம் தவிர்க்க முயற்சி பண்ணுவோம் நிறைய விஷயத்துக்காக. தெற்குன்னா ஒரு அபசகுணம்னு ஒரு வியவஸ்தா இருக்குது, பண்ணி வச்சுருக்கா. இப்போ அதனுடைய அந்த துர்தசா போகணும்னு சொல்லி அதற்கு ஒரு ஏற்றம் தரணும் சொல்லி கோதா பிராட்டி அவதரித்தது போல அவள் பிறப்பு அவளுடைய பிறப்பிற்கு பிறகு தென்திசைக்கு ஒரு பெரிய ஏற்றமானது கிடைத்தது. சர்வோத்தரா பவத்தினுடர், எல்லா திசைகளை காட்டிலும் தென்திசையானது மிகவும் ஏற்றமுடையதாக இருக்கின்றது அப்படின்னு சாதிச்சிட்டார். மேலும் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனா தொழில் கொண்டிருக்கிறான். அவன் தெற்கை பார்த்து, தெற்கு திசையை பார்த்து பள்ளி கொண்டிருக்கிறான். எதற்காக தெற்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிறான்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் வந்து ஸ்ரீமத் ராமாயண இத்திகாச பிரகாரம் இலங்கையை நோக்கி அவனுடைய கடாட்சமானது இருக்கிற மாதிரி சொன்னாலும், நம் சுவாமி தேசன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சாதிக்கிறாருன்னா, கோதா பிராட்டியின் அவதாரம் ஏற்பட்டு விட்டதா, அவள் என்ன பருவத்தில் இருக்கிறாள், எப்போது விவாகத்திற்காக ஸ்ரீரங்கம் மேலே போகிறான் ரீதியில் எம்பெருமான் அப்பப்போ யோகநித்ரியை லோகக்ஷேமத்துக்காக யோகநித்ரியை பண்ணுவானாகினும் அப்பப்போ எழுந்து அவன் பார்க்கின்றானான். நித்ராலினாப்பி நியத்தம் நிகிதாக கட்டாட்சாகன்னு சொல்லப்படுறார். அப்படி கோதையினுடைய ஒரு அவதாரத்தினால் தெற்கு திசைக்கு நல்ல ஏற்றமானது கிடைத்ததுன்னு சாதிக்கிறார். அல்ல, தேவி தேவிதான் சம்போதன பதம். தேவின பிராட்டியே, தேவியே கோதை பிராட்டியே. இதில் ரெண்டு பாகமாக பிரிக்கலாம் அன்வயத்தை. ஒரு பாகம் வந்து உத்தரா பவதி, பவதியோட முடிகிறது. இன்னொரு நிகிதாக சந்தி கட்டாட்சாக. சந்தின்ற பதம் இல்லை, அது புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுக்கிறோம். முதல் அன்வயத்தை பார்த்தோம்னா, தேவி தட்சிணாதிக்கபி பரிபக்திம புண்ணியலப்யாது தவ அவதாராது சர்வோத்தரா பவதி. தட்சிணாதிகபி அப்படின்னா தெற்கு திசையும், தெற்கு திசைன்னு சொன்னதுனால தெற்கு திசைக்கு ஒரு தாழ்ச்சி ஆனது பாவிக்கப்படுறது. அது அப்படிப்பட்ட தென் திசையும் கூட பரிபக்திரிம புண்ணிய லப்யாது. பரிபக்திரிமன்னு சொன்னால் பக்குவம் அடைதல், புண்ணியமானது பழுக்கணும், அதை பழுத்தால் தான் தன்னுடைய அந்த பிரபாவத்தை அது காட்டும். அப்போ பக்குவமான புண்ணியத்தினால் பெறத்தக்க, லப்யம்னா அடைய வேண்டியது,
லப்யாத்னா அப்படிப்பட்டதிலிருந்து அது என்னது தவ அவதாராத்து உன்னுடைய அவதாரம். தெற்கு திசையே எம்பெருமான குறிச்சியோ தவம் பண்ணித்த போலருக்கு ஒரு புண்ணிய விசேஷத்தை சேர்த்து வைத்திருந்தது. கோதா பிராட்டி என்னுடைய என் திசையன் என் பக்கம் பிறக்க வேண்டும்னு அப்படி பரிபக்திரம புண்ணிய லப்யாத்து தவ அவதாராத்து தவாவதாராத்து தவ அவதாராத்து தவாவதாராத்து. இது பஞ்சமி பக்தி ரெண்டுமே உன்னுடைய அவதாரத்தினால் அர்த்தம். அதுக்கு சர்வ உத்தரா சர்வோத்தரா, சர்வ உத்தரான்னு சொன்னால் சர்வாசாம் உத்தரா அல்லது சர்வாசு உத்தரா, எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாய், எல்லாவற்றுக்கும் வடக்காய்னு வச்சுக்கலாம் அல்லது எல்லா திசைகளுக்கும் மேம்பட்டதாய் பவதி ஆகின்றது. இது ஒரு பக்கம். எத்தைவ ரங்கபதினா நித்ரால்னாபி பகுமானபூர்வம் நியத்தம் நிகிதா கட்டாட்சாக சந்தி அப்படி வச்சுக்கலாம். எத்திர ஏவ எத்திரன்னு சொன்னால் எஸ்மின்னு சப்தமி பக்தி, எங்கு ஏவனா அந்த திசையிலேயே அவதாரணம், எந்த திசையிலேயே ரங்கபத்தினா ரங்கபதிஹின்னு சொன்னால் எம்பெருமான், ரங்கபத்தினான்றது திருத்தியா பக்தி ஏகவச்சனம் மூன்றாம் வேற்றுமை, அவனால் ரங்கநாதனால் நித்ராலுனா அபி நித்ராலுனா ரங்கபத்தினா அல்லது ரங்கபத்தினா நித்ராலுனாபி, நித்ராலுகுன்னு சொன்னால் உறங்கிக் கொண்டிருப்பவன், அப்படி நித்ராலுனாபி உறங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த ரங்கநாதனா ரங்கநாதனால் பகுமானபூர்வம், பகுமானபூர்வம்ன்றது வித் டியூ ரெஸ்பெக்ட் ரொம்ப மதிப்போட. ஏன் அப்படி போடணும்னு சொன்னால் முன்ன சொன்ன மாதிரி எழுந்து எழுந்து பார்த்துட்டுருக்கான். இப்போ நாம் கூட சில சமயம் யாராவது வந்துட போகிறாலும் எழுந்து எழுந்து பார்த்துட்டுருப்போம், அந்த வரவில் நமக்கு பிரீத்தி இல்லை. ஆனால் இங்கே ரொம்ப மரியாதையாக வந்துட்டாளா வந்துட்டாளான்னு எழுந்து வந்து பார்க்கலாம். அதனால் பகுமானபூர்வம் நியத்தம், நியத்தம்னு எப்பொழுதும் நியத்தமாக அப்படின்னு சொன்னால் எப்போ கண்டினியூஸாக அல்லது தடையில்லாமல் நியதம் கட்டாட்சாக நிகிதாக, கட்டாட்சம்னு சொன்னால் அவனுடைய அந்த திருக்கண் நோக்கு, அந்த கட்டாட்சமானது நிகிதாகனா செலுத்தப்பட்டது அல்லது வைக்கப்பட்டது, தா தாத்துலேயும் வருது நிகிதான்றது வைக்கப்பட்டது பிளேஸ்டு. சந்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த தாத்து ஆனது போட்டாலும் ஒன்று தான் போடலினாலும் ஒன்று தான். அப்போ ரெண்டு அன்னையும் ஒரு பக்கம் வந்து தேவி தட்சிணாதிக்கபி பரிபக்திரம புண்ணிய லப்யாத்து தவ அவதாராத்து சர்வ உத்தரா பவதி, அதாவது தட்சிணா திகபி திக் தட்சிணாபி பரிபக்திரிம புண்ணிய லப்யாத்து தவாவதாராத்து சர்வோத்தரா பவதி. தெற்கு திசையை கூட தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட பக்குவமான அல்லது புண்ணியத்தின் பக்குவத்தால் பிறந்த உன்னுடைய அவதரித்த அல்லது உன்னுடைய அவதாரத்தினால் அனைத்து திசைகளையும் காட்டிலும் மேம்பட்டதாக விளங்குகின்றது. எத்திரைவ எத்திர ஏவ எத்திர ஏவதான் எத்திரைவ சந்தியது விருத்தி சந்தி, எங்கு எந்த திசையிலேயே ரங்கபதினா நித்ராலனாபி உறங்கிக் கொண்டிருப்பவனாகிலும் அந்த ரங்கநாதனால் பகுமானபூர்வம் நியத்தம் மிக்க மதிப்போட எப்பொழுதும் தொடர்ச்சியாக கட்டாட்சாக நிகிதாக, அவனுடைய அந்த நோக்கு கண் நோக்கம் இருக்கே அந்த கண் நோக்கு இருக்கே அது செலுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றன, அவனுடைய கடாட்சமானது எப்பவும் அந்த தெற்கு திசை நோக்கி விழுந்து கொண்டிருக்கின்றன அழகா இங்கே சாதிக்கிறார். சந்தின்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த பதினோராவது பத்தியத்துக்கு கோதாஸ்தியில் இதுதான் அர்த்தமும் அன்பையும் ஆகின்றது. அடுத்த நாளைய தினம் நாம் பன்னிரெண்டாவது பத்தியத்தை அனுபவிப்போம். அதில் கோதாவரிக்கு எப்படி ஏற்றமானது கிட்டியது, கோதையுடைய சம்பந்தத்தை உடையதாலேயே அந்த கோதாவரிக்கும் ஒரு ஏற்றம் கிடைத்ததுன்னு அழகாக சாதிக்கப்படுறார் பன்னிரெண்டாவது பத்தியம். அதை நாளைய தினம் அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாய நமஃ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஃ.